देवांदाचार्य अर्जुन अपन ब्रायन அங்க இருக்கு அவையெல்லாம் எத்தனையோ இடத்துல படிக்கப்பட்டிருக்கோம். அந்த அங்கமா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எங்கெங்க படிக்கப்பட்டிருக்கோம் அங்க ஒன்றுதானோ அல்லது இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு வியவஸ்தை வந்து நாம் பூர்வபக்ஷி அது கிடையாது, வியவஸ்தை இல்லை. ஏன்னாக்கா பல வேதங்கள் பல சாகைகள், ஆனால் எல்லாருக்கும் ஒரே அகம் தான், ஒரே ஹோமம் தான். அதில் அங்கங்கள் பதினாறாக இருக்கும். அவைகள்லாம் அந்த அங்கங்கள் எங்க படிக்கப்பட்டிருந்தாலும் இங்க அன்வைச்சிடும். அதுக்கு நிறைய உதாரணம்லாம் நீங்க பார்த்தோம், மந்திரங்கள் அந்த மாதிரி அக்னே ஆக்னேயாக அதுக்கு நெல் நெல்லை கொண்டு பண்ணணும். அது எல்லாத்துக்கும் ஒன்றே தானே மந்திரம் சொல்லிட்டோம். எல்லாத்தையும் வச்சு வியவஸ்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கடுத்து அறிகிறோம் பூமத்தியாயஸ்தாரிகரம் பைசோனாதி பைசோனாதிகரம் முதலத்தியாயம் ரெண்டாவது பாதம் ஆறாவது அதிகரணம். அதுல வைஸ்வானரத்தை எடுத்துட்டு அதை பற்றி விசாரம் பண்ணிருக்க. இப்போ அந்த வைஸ்வானரத்தி அங்க படிக்கப்பட்டது, அங்க விசாரிக்கப்பட்டது வைஸ்வானர சத்தியத்தினால சொல்லப்பட்டது யார் அப்படின்னு கேட்டுட்டு அதை நிர்ணயம் பண்ண முடியுமா? பண்ண முடியாத ஒண்ணு நிர்ணயமே பண்ண முடியாது. புறவானையும் சொல்லலாம், ஜீவனையும் சொல்லலாம், ஜடராஜனையும் சொல்லலாம், மகாபோதத்தையும் சொல்லலாம், அதனால எத்தனையோ சொல்லலாம். இது இதுதான் வைஸ்வானர் சித்தி அர்த்தம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஆட்சேபம் வர அதுக்கு சூத்திரக்காரர் நிர்ணயம் பண்ண முடியும். வைஸ்வானாக்க பரமாத்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறைய பண்ணிட்டு இப்போ அந்த வைஸ்வானிய எப்படி பண்ணணும், வைஸ்வானியை எப்படி அனுஷ்டிக்கணும், ஏன் அது மாதிரி வந்து கேள்விக்காக்க என்ன பண்ற அவுபமன்ய புதானவெல்லாம் புத்தாள காத்து போறார். புத்தாலயத்தை போய் இந்த மாதிரி எனக்கு வந்து இது சொல்லு வைஸ்வானிய எனக்கு சொல்லிக் கொடுவது அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்ற எனக்கும் பூர்த்தியா தெரியாது. இங்க கேட்கிற மகாபாட்சர் அவர் என்ன பண்ணிருக்கார், வைஸ்வானிய உபாதிக்கிறார், அனுப்பிக்கிற அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு அங்க வந்த உடனே அவருக்கு ஆனந்தால எப்பேற்பட்ட மகிழ்ச்சி வேணா நம்மகிட்ட வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பேசி வாங்கோ உள்ள வாங்கோ நான் யாகம் பண்ணியிருக்கேன், என்னுடைய தேசத்துல திருட்டு பயமே இல்லை, அதனால எந்த ஐஸ்வர்யமும் சொல்லப்பட்டதல்ல, சுத்தமான ஐஸ்வர்யம் நீங்கெல்லாம் பண்ண சாட்சியாஜ் உங்களுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தது எனக்கு பாத்தியம். அதனால இந்த யாகத்துல வெற்றிக்கு இல்லாத காலம் எத்தவாயிட்டாஜ் அவனுக்குலாம் நான் எவ்வளவு தனோ தனத்தை உங்களுக்கு சாப்பிக்கிறேன் இருந்தாங்கன்னா இவ்வளோ மூஷுக்கள் மகா வித்யானிஷ்டாய் பிரம்மத்துக்கள் இவ்வாறு இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறார். அதனால அவன் கேட்கிறார், நீங்கள் பணம்லாம் வேண்டாம், நீ வந்து வைஸ்வானர் ஆத்மாவை உபாசிக்கிறீங்க, அந்த உபாசிக்கிற வைஸ்வானர் ஆத்மாவை பற்றி என்னை உபதேசம் பண்ண அப்படின்றா. அப்படியா, அதுக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்டுட்டு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். உபதேசம் பண்ண சமயத்தில் கேள்வி கேட்கிறார், கேள்வி கேட்கிறார் வந்து ஹே அவமன்யு வரை தேவரே விஸ்வானாரி எது தெரியும் இருக்க எத்த உபாசிக்கிற அப்படின்னு கேட்கிற. அதுக்கு இவர் சொல்ற, நான் வந்து சொர்க்கலோகம் இருக்கு அதனால விஸ்வானர ஆத்மாவாக
உபாசிக்கிறேன். அதனா அது ஒன்று இல்லை, அது தலையாத்தான். தலை தொகுலோகம் தான் அந்த விஸ்வாமர பிரம்மத்துக்கு தலையா இருக்கு. இப்படி இப்படி உபதேசம் பண்ற ஒவ்வொரு ஒவ்வொரு ரிஷிக்கும் ஆறு சொல்ற சொர்க்கலோகம் ஆதித்யம் வாயு மாதிரி வந்து இது பிருத்வி ஜலம் இது ஆறு சொல்ற ஆறு பேருக்கு ஆறு விதமாக சொல்லிக் கொடுக்கிறார். ஆறு விதமாக இது ஆறு விதமாக சொல்லி இந்த ஆறுக்கும் ஒரு விஷேஷத்தை சொல்ற நீ ஆரையும் உபாசித்தாயாக இது மாதிரி வரும் அது மாதிரி வரும் சொல்றாரு. அதாவது தலை சொர்க்கலோகம், ஆதித்யன்றது கண்ணு, வாயுங்கிறது பிராணன், ஆகாசங்கிறது சந்தேகம் அதாவது மத்திய இடுப்பு இடுப்பு பிரதேசம், ஆபோனா அஸ்தி ஏதாவது அவன் பிரதினாக்கா திருவடி வைஸ்வான ஆத்மாவுக்கு இதை மாதிரி சொல்றாரு. ஆறு விதமா உபதேசிக்கிறார். இப்படி உபதேசிச்சு அத்தியன்னு முதல்ல அவன் சொல்ற நீ எனக்க சொர்க்கலோகத்தை இந்த வைஸ்வான ஆத்மாவுக்கு தலை அப்படின்னு உபாசனம் பண்ணா அத்தியன்னன் என்ன போக்கியங்களை அனுபவிப்ப. நீ வந்து நூற்றில பார்த்து ஆதித்ய கண்ணாக வைஸ்வானனுக்கு கண்ணாக நீ உபாசித்தேன்னாக்கா அப்போ பசதி பிரியம் கண்ணோண்டியோ உங்களுடைய கண்கள் பிடிச்சவன பார்க்கும். உனக்கு எவனை பிடிக்குமோ உன் பிடிச்சவனை பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கும். காதா இழந்துக்கணும் இழந்துனோடனே நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணோ பிள்ளையோ கிரகணியோ பர்த்தாவோ பெருமாள் போட்டாவோ கண்ணாடியோ ஏதோ தெரிவிக்கிறோம் பார்க்கிறோம் பசதி பிரியம் இந்த மாதிரி பார்க்கணும். அது மாதிரி மூணாவதுக்கு நீ வாயுவை ஒரு அண்ணனா உபாசிக்கிறாக்க உன்னுடைய குலத்துல பிரம்மவர்த்தம் பிரம்ம தேதி சொல்லுது மைய எல்லாருக்கும் வரும். இதெல்லாம் வரிசையா வருது. இது வந்து எஸ்ட உபாதனம் பேர் பிரிஞ்சு பிரிஞ்சு பண்றது எஸ்ட உபாசனம் பிரிஞ்சு பிரிஞ்சு உபாசனம் பண்றது பெருமாளுடைய கலையை உண்டி பண்றது பெருமாளுடைய பெண்களை உண்டி பண்றது பெருமாளுடைய பிராணன் பெருமாளுடைய வக்ஷஸ்தலம் பெருமாளுடைய இடுப்பு பெருமாளுடைய திருவடி இந்த மாதிரி பண்றது இந்த மாதிரி பண்றது இல்லை. இதுக்கு பேரு எஸ்த உபாசனம் திருச்சி பிரிச்சு எஸ்தான் திருச்சி பிரிச்சு விவாதம் தனித்தனியா பண்றது. அதே மாதிரி சமஸ்தோபாசனம் பிரமான் பிரயோகத்தை சரீரி மூணு லோகத்தையும் தனக்கு சரீரமாக உரையவன் அப்படின்னு உபாசனம் பண்றார். அப்படி பண்ணாக்கா சமஸ்தோபாசனம் அதுக்கும் பணம் சொல்லப்பட்டிருக்கு. எஸ்தோபாசனம் இருக்கு சமஸ்தோபாசனம் இருக்கு இந்த ரெண்டுத்துக்குமே பலன் சொல்லப்பட்டிருக்கு. எஸ்தோபாசனம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ற சமஸ்தோபாசனங்களை பலன்றது பாருங்க அதுதான் அர்த்தம் உண்மையான அர்த்தம் இல்லை அர்த்தம் தான் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சமஸ்தோபாசனம் தான் பண்ணணுன்ற எஸ்தோபாசனம் சொல்றத அர்த்தம் ஆனா உருமஷை நம்பதான் ஒரு குருமஷை எஸ்தோபாசனம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தனியா பலன் இருக்க தலையை உண்டி சொர்க்கலோகத்தை இந்த வைஸ்வான ஆத்மாவுக்கு தலையாக நான் உபாசிக்கிறேன் அப்படின்னு பண்ணாங்கக்கா அவனுக்கு இந்த பலன் அப்படின்னு சொல்றான். பலன் இருக்க ஒரு வித்தியம் சொல்லி பலன் இருக்க அந்த பலனை பார்த்துட்டு தனியை பாசனம் தான் பெருந்து பெருந்து தான் பாசனம் பண்ணணும்.
அப்படின்னுட்டு முதல் பட்சம். அப்போ சமத்துவவாதம் பிறந்து இருக்கேன்னு போட்டுதான் எல்லா நாளத்திலையும் போக்கியங்கள்லாம் அனுபவிப்பான், மோட்சத்துல பயத்திரமாக அனுபவிப்பான் அப்படின்லாம் இருக்கு. அப்படி சொன்னாக்கா அது சமத்துவவாதம். அந்த பலன் இருக்கேன் அது அர்த்தவாதம். இது சோத்திரம் நீ சத்த தீபாதிபதி நீ திருபுவன சக்கரவர்த்தி இதான் வெறும் தோத்திரம் தானே உண்மையான அது மாதிரி இருக்க பண்ணிக்கலாம் அப்படின்னு பூர்வபக்ஷம் கிடையாது. ஒரு பூர்வபக்ஷம். ஆனால் ரெண்டாவது பூர்வபக்ஷம் ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கல அப்படின்னாக்கா வேற அதுலயும் பலன் இருக்கு, இதுலயும் பலன் இருக்கு. எத்தோபாசனம் சமஸ்தோபாசனம் ரெண்டுத்திலையும் பலன் இருக்கு. ரெண்டுத்திலையும் பலன் இருக்கு. ஒன்றை ஏத்துப்பேன் இன்னொன்னு ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா தவறு. அது தவறு. ரெண்டுத்தையும் ஏத்துக்கணும். அதுதான் சரி. அதனால ரெண்டுத்திலையும் பலன் இருக்கு. வெங்க மக்கள் இல்லை இது எதுதான் சரி உங்க தப்பு அப்படின்னு சொன்னாக்கா அவனுக்கு தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு சமாதானம் கூடும். இல்ல எங்கதான் அவனுதான் சரி எந்த தப்பு அப்படின்னா அதுக்கு ஒரு வணிகம் வச்சிடும். அந்த வணிகம் எங்க இருக்கு? ரெண்டுமே இல்லையே. ரெண்டுத்துக்கும் வணிகம் வந்து கிடையாது. எங்குதான் சரி இன்னொருத்தர் வந்து தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு வணிக வகமே இல்லை. வணிக வகம்னா ஒரு அதை பிரித்து ஒருத்தருக்கு சரின்னு சொன்னாக்கா அதுக்கு ஹேர் சொல்லணும். இன்னொருத்தருக்கு தப்புன்னு சொன்னாக்கா அதுக்கு ஹேர் சொல்லணும். அந்த ஹேர் சொல்றதுக்கு தேவையான அதான் வணிக முகம் சொல்லு. அதை சொல்லு. அது சொல்லிட்டாக்கா அதை அவற்றம் தரும். ரெண்டுத்திலையும் பலன் இருக்குபாசனத்திலையும் பலன் இருக்கு, சமத்துவபாசனத்திலையும் பலன் இருக்கு. அதனால ரெண்டுத்தையும் ஏற்றுக்கிறதும் சரி. ஆகவே பரிசுவான ஆத்மாவை எத்தமாகவும் பாதிக்கலாம், சமஸ்தமாகவும் பாதிக்கலாம் அப்படின்னு ரெண்டாவது பட்சம். முதல் பட்சம் எத்தோபாதனம் மட்டும்தான். ரெண்டாவது பட்சமோ வந்து ரெண்டு பட்சமும் உண்டு அப்படின்ட்டு சொன்னான். இதுல மூணாவது பட்சம்னா சித்தாந்தமாக சொல்லப்போம். மூணாவது வருஷம் தான் சித்தாந்தம் சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா சமஸ்தான் எத்தோபாசனம் கூடாது. பூர்ணமான பிரயோக சரியாக இருக்கக்கூடிய எந்திரமான வகுக்க வேண்டும். தனியாக வகுக்கவே கூடாது. விருத்தி விருத்தி உபாசித்தாக்கா பெரிய தோஷம் இல்லாமருது. என்ன தோஷம்? முதலே பாருங்கோ நமக்கே இருக்கு. எப்படி இருக்குன்னாக்கா ஒரு ஆத்மா, இந்த ஆத்மாவுக்கு உடம்பு இருக்கு. இந்த உடம்ப ஒவ்வொரு சுவாமியும் அனுபவிக்கும், அழக அனுபவிக்கும், பரமாத்திரோடையும் பிரிக்கணும், திருவடி இறந்து ஆரம்பித்து திருவடி வரையும் பார்த்து பார்த்து அனுபவிக்கணும். ஆனால் சரியாக தான் இருக்கும். ஆனால் நான் கண்ணை ஒன்றுதான் பாதிப்பேன், நான் காதை ஒன்றுதான் சேர்ப்பேன், மூஞ்ச ஒன்றுதான் சேர்ப்பேன், வருஷத்தரத்தை ஒன்றுதான் சேர்ப்பேன், திருக்கைகளையே சேர்ப்பேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு சோபையும் அனுபவிப்போம். ஒவ்வொரு சோபை அழகு அனுபவிக்கிறோம். அதுதான் அனுபவிக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சமுதாய சோபை அனுபவிச்சேதான் அதுக்கு சார்த்திக்கும். வருவேன் திருடைய வந்து இப்படிதான் பிடிச்சிப்போம், திருடிதான் பிடிச்சிப்போம். ஆனா திருவாடு திருத்தங்களை சேவிக்கணும், அந்த கருணையை அனுபவிக்கணும், அந்த திருவாய சேவிக்கணும், திருமுடியை சேவிக்கணும், அதை அசத்து சேவிக்கணும். இதெல்லாம் சேர்த்தாதான் நமக்கு பரம உபாதேயமான அம்சங்கள்லாம் கிடைக்கும்.
அதனால இதுதான் அது வேண்டாம் அப்படின்னா கூடாது. இது கர்ஹிதம், தூஷிதம். எதையுமே தனித்தனியா இது பண்ணாது. நம்ம சாப்பிடணும் பாருங்க, அதுல குழம்பு பண்றாதான் நமக்கு உதாரணம் குழம்பு பருப்பு சாப்பிடுங்க கிழமைகள் எல்லாம் பண்றோம். சாப்பிட ஒண்டி சாப்பிடுவோம், பருப்பு ஒண்டி சாப்பிடுவோம், குழம்பு ஒண்டி சாப்பிடுவோம், அப்படி சாப்பிடுவோம்னா அது கிடையாது. பருப்பு வாங்க சாப்பிட்டு சாப்பிடுவோம், சாத்தனம் சாப்பிட பார்ப்போம், சேர்ந்து சாப்பிட்டாதான் அதனுடைய சுவை. புராணம் சேரும் பாடும் நெய்யும் கன்னடம் அமுதமுத்தே அப்படின்றது. தேன் பால் கரும்பு கன்னடம் அமுதமுத்தே, தேனும் பாடும் நெய்யும் கன்னடம் அமுதமுத்தே. அதுக்கு ஆழம் தான் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வந்தோம், ஒன்னா சேர்த்து சமுதாயம் பார்த்துருந்தோம். அஞ்சா நல்ல மாதிரி அதோட நல்லா இருக்கும். அது இது ஆனந்த நிர்வாகம், எந்திரமான நிர்வாகம். தேனும் தேனும் சாப்பிடுங்க, பாலும் பாலும் சாப்பிடுங்க, கரும்பும் கரும்பும் சாப்பிடுங்க, அப்படி சாப்பிடுங்க அப்படிங்கிற ரெண்டும் அழகு. இது வாழ்க்கை அது வாழ் ஆனந்த இடத்துல உள்ள நமக்கு எந்திரமான இடத்துல உள்ள இது ரெண்டுமே நமக்கு ஒரு சக்தி. ஆனால் எல்லாமே நமக்கு தோற்றம் திருவாவுடைய திருவேணி இருக்க அதெல்லாம் மாற்றணும். தன்னை ஒன்று சேர்த்தேன், காதை ஒன்று சேர்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது லோகத்தோட்டு சுத்தம், லோகத்தோட்டு சுத்தி அனுபவிக்கிறத முழுக்க முழுக்க அனுபவிக்கணும். இதுவோ இந்திரமான பிரதேசம், அந்த பிரதேசத்தை நம்ம வந்து வச்சுட்டு திருவாவுடைய திவ்ய சோபனை பார்த்தோம். அது அனைத்தையும் ஒவ்வொன்றையும் சேர்த்து சேர்த்து அனுபவிக்கணும். தனித்தனியா சிரிச்சுட்டும் எல்லாத்தையும் ஒன்னாவது பார்த்துக்கணும். அனுபவிக்கிறத தனித்தனியா இருக்கலாம், ஆனால் உபாசிக்கும் பொழுது முழுக்க அனுபவிக்கணும், முழுக்க உபாசிக்கணும். அதுதான் சரி, அப்பதான் அனைத்தும் சேர்ந்து நம்ம அனுபவிக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி கீதா பாஷன் சொல்லிட்டு இருந்தேன், ரெண்டாவது அத்தியாயம் உஸ்வரூபத்தை இருக்கணும் அஞ்சு அஞ்சு இருக்க சொன்னேன். அப்போ உஸ்வரூபத்தை பார்க்கறது அவன் பிரமாணம் தெரிவிக்கலாம். அநேக பாகு, அநேக உதரங்கள், அநேக உத்திரோகங்கள், இவரு வரிசையா திவ்யாயுதங்கள், திவ்யாபரணங்கள், திவ்யமான திருக்கங்கள், அது மாதிரி திவ்யமான திருமுகங்கள், திரு கைகள், திரு வதரங்கள், திரு உதரங்கள் எல்லாரையும் அனுபவிக்கணும். சேர்த்து வச்சு அத்தனை நம்ம கிடைக்க எனக்கு எவ்வளவு பாக்கியம் அப்படின்னு கை கூப்பிட்டான் அர்ஜுனன். நான் தைலோக்க சரீரையும் தெரிவிக்கிறது வைஷ்ணவர் ஆத்மாவெல்லாம் விஸ்வரூபம், அனைத்து பிரபஞ்சத்தையும் திருமாவுடைய திருமணியில ஒரு ஏகதேசம் சேர்க்கலாம். தன்னுடைய பூதியை பிரபு காமிக்கலாம். அப்படி நான் ஓவியம் வந்து எனக்கு அதுல ஒரு ஏகராசம் தான் இந்த பிரபஞ்சம் ஆயிருக்கு. எதாவது உன்னுடைய கிருஷ்ணன் மண்ண சாப்பிட்டுருக்கான் அப்படியா வாயக்காமி வாயக்காமிக்கிறது குழந்த கிருஷ்ணன் வாயக்காமிக்கிறது அஜமையிடம் கண்டால் பிள்ளை வாழ்மே வையமேடும் அனைத்து லோகத்தையும் பார்க்கிறாளாம். பிரமாவுடைய சின்ன குழந்தை அதனுடைய திருமண மந்திரம் அதில் திருவாய் அந்த சின்ன திருவாய் சின்ன வாய தலைவர்கள் குழந்தை அதில் பிரபஞ்சமே உள்ள இருக்கு. தானும் இருக்கா அதில் தானும் இருக்கா தானே கிருஷ்ணனுடைய வாயில அத்தனையும் பார்க்கறதையும் பார்க்கறா அந்த மாதிரி இருக்கலாம். பிரமாவுடைய வைத்தவன் திருவண்டு வாய் திருவண்டு வாயில அத்தனை வகுத்தே நீ சாப்பிய அவ்வளவு பெரிய வாய் உனக்கு இருக்கான்னா அப்படி பொய்யாளர் கேட்கிறார். அதனால அந்த மாதிரி பிரமாவுடைய ஏகதேசம் ஒரு ஏகதேசத்துல எல்லாம் உணர்ந்திருக்கிறது.
நான் மேலோக்கு செல்வேன். மார்க்கண்டையருக்கு ரொம்ப பெரிய பிரம்மத்து. அவர் பதவியாசனத்தில் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டுருக்கார். ஆனால் பெருமாள் வந்த பெருமாள் வந்துட்டு மார்க்கண்டையரே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறார். மார்க்கண்டையர் பார்த்த அவரோ பிரம்மத்து நம்ம என்ன கேட்போம், எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்போம். அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு, பகவானே நான் வந்து அப்ராகிருதமான திருநெல்வேலியெல்லாம் பேசிட்டேன், எல்லாம் எனக்கு தெரியுது, ஆனால் உங்களுடைய மாய மாய நீ திருநெல்வேலியை ஒன்று மயக்கிறேன்றாலே அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியுது, அதை நீ சொல்லுகிறேன், அது எப்படி இருக்கும் சொன்னேன்றார். அவங்க வந்து காமதா போச்சு அப்படின்ற திருமணம் காணும் ஒரே ஜலம், ஒரே ஜலம், அந்த ஜலத்துல ஒரு ஆளை ஆளுநர் குழந்தை ஒண்ணு பிரச்சனை வடபத்திர சாய் வடபத்திர சாய் அப்படின்ற பார்த்தாக்கா அதுல ஆணு வாயை திறக்கிறது இந்த குழந்தை ஒரே ஜனரூபம். ஆண் வாயை திறக்கிற சமயத்துல எல்லாம் போறது உள்ள இவரும் உள்ள போயிடுறாரு, மார்க்கண்டேயரும் உள்ள போயிருக்கார், பாவதஞ்சரும் உள்ள போயிட்டு சுத்தாரிக்கிறார். எல்லாருமே பார்க்கிறார், எல்லாருமே பார்க்கிறார், பகுந்தத்திலாம் பார்க்கிறார். பார்த்துட்டு இருக்கிற இவர் எங்க இருந்தாரோ அந்த பதரிகால் கிட்ட, அந்த பதரிகாலத்துல இருக்கார், அதே இடத்துல கொடுப்பீங்க இருக்கார், அந்த இடத்துல பிரமாணம் இருக்கார். அதையும் வந்து பார்க்கிறார். உடனே ஒரு கையில் அளந்து பார்த்தாச்சா திரும்ப அதே பதிரிகாட்சமும் அதே மார்க்கண்டையர் தொடர்பு பண்ற அங்கே பிரமாணம் இருந்து திருத்தம் பார்க்கிறார். அப்பதான் தெரியாது எல்லாம் ஒரு சின்ன குழந்தை, அதனுடைய திருவாய் பெரிய திருவாய், அதுக்குள்ள அனைத்து பிரபஞ்சமும் இருக்கு. இவரும் உணவை பார்த்துட்டு அவரை இவனும் கொண்டிருக்கார். அதனால இந்த தைலோக்க செடியன்றது இந்த விஸ்வநாதனுக்கு சுரூபம், அதுதான் உபாதிக்க வேண்டிய சுரூபம், அது மொத்தமா சித்தம் பாதிக்கணும், அதுதான் அவர்கள். இது சாதாரணமான சமாதானம். அதனால திருமணம் திருப்பி திருப்பி உபாசிக்க கூடாது. அப்படியானாக்கா இப்ப வேற என்ன ஹேது அப்படின்னாக்கா அதுக்கும் சொல்றேன். இந்த எஃப்த உபாசனம் கோயில் திருப்பி திருப்பி பண்றது அந்த மாதிரி பண்ணினோம்னாக்கா நிறைய தோஷம் வருமா. என்ன தோஷம்னு அங்க உபதேசம் பண்ண கேட்கிற கேகே ராஜா அசுர் என்று அவர் உபதேசம் பண்ணார். இவன் ஆறு பேருக்கு உபதேசம் பண்ணார், நீ வந்து சொர்க்கலோகத்தை ஐஸ்வர ஆத்மாவுக்கு தலையா மாத்திரம் நீ உபாசனம் பண்ணினேன்னாக்கா உன் தலை கடிச்சு உண்டோம், உன் தலை கடிச்சு உண்டோம் அப்படின்னு இருக்காங்க. தூரத்திற்கு அது என்ன மாற்றம், தனித்தனியா திருச்சி உபாசனம் பண்ண முடியாது. அப்படி பண்ணினாக்கா என் தலையே வடிச்சிடும், தலையே வடிச்சு கே நினைப்போம் ஒண்ணுமே இல்லைன்னு நினைப்போம். உபாசனம் பண்ணாக்கா அது மாதிரி திருச்சி பண்ணாக்கா தலையே வச்சுட்டு அப்புறம் என்ன அவரை பிரகாரம் அவரை பெருமாள் உபாசித்து நல்ல தெரியணும்னு பாக்குறாரு. அப்படி இருந்த இந்த விஸ்வநாதத்தில திருப்பி திருப்பி பண்ணுவேன், என் தலையே போடுவேன்னாக்கா அதை உபாசனம் எப்படி பண்ணுவேன். அது மாதிரி அந்த மாதிரி போகக்கூடாது. அதே மாதிரி வந்து நீ ஆதித்யனை அந்த யஸ்மானாத்மாவுக்கு கண்களானி பண்றேன்னு நீ அப்படி கண்ணாணி பண்ணினேன்னாக்கா நீ குருடனா போயிட, குருடனா போயிடுவேன் அப்படின்ட்டு அவன் என்ன சொல்ல கண்ணே விழுந்துடும், யார் பண்ணலாம், கால் போரிடம், மஞ்சகாயம் போரிடம்,
சாணம் போடணும் அப்படின்னா எத்தோ பாசனம் பண்ணாக்கா தோஷம் இருக்கு, நிந்தை இருக்கு, தூஷிக்கிறது இருக்கு. எனக்கு அனர்த்தம் வருமா? அனர்த்தம் வரணும்னாக்கா யாராவது தனக்கு அனர்த்தத்தை வந்துவானா? எனக்கு புரிஞ்சாதவரை யாராவது வந்துவாங்க பிடிச்சது தானே என்ன பண்ணுவான். அனர்த்தத்தை யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால இடத்துல வந்து எத்தோபாதனன்றது தூஷிக்கப்படுகிறது. அதனால அனர்த்தம் வரும்னு சொல்றது, அனர்த்தம் வருத போய் யாரோ சொல்லிக்க மாட்டார். அவரே சொல்ற யாரு கே கே மகாராஜனே இந்த வார்த்தையை சொல்ற. இந்த மாதிரி பத்தியானாக்கா உனக்கு கெடுதல் வந்துடுமே, உனக்கு கெடுதல் வந்துடும். ஆனால் நீ பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிடுவோம்னாக்கா பெரிய தோஷம் வரும், தோஷம் வரும் அப்படின்னு சொல்ற. உடனே அப்போ இருக்க வேண்டியது சரி, இந்த மாதிரி அனர்த்தம் சொல்லிட்டு அப்படி இருக்கு எஸ்டோ வாகனத்துல போய் ஏன் பழத்தை சொல்ற பழமே வேணா வேண்டாமே, ஏன் பழத்தை சொல்றது அந்த கேக்க உனக்கு வந்து நீ சுக்கத்தடையில அப்படி இருப்ப அத்தியன்னம் பசியலி பிரியம் அப்படின்லாம் சொன்னேன். அப்ப பழனை ஏன் சொன்ன அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் அர்த்தவாதம் சோத்திரம். ஏன்னாக்கா அந்த அனர்த்தம் வரும் சொல்லிட்டு இல்லையோ, அதனால அதான் சொல்லணும். எனக்கும் ஒண்ணு செஞ்சு போகும், ஒரு நல்ல கிரகம் இருக்கு, ஒரு கெட்ட கிரகம் ஒண்ணு இருக்கு. மகிரகம் இல்லை இந்த ராகு கேசு சனியும் அங்காரகம் இதெல்லாம் வந்தா கெடுதல். புதனோ சுக்கரனோ எல்லாருமே நமக்கு அனுபவம், சூரியன் நமக்கு அனுபவம். இப்போ ஒரு கெட்ட கிரகமும் நல்ல கிரகமும் நம்ம தசையில வந்ததுன்னு போங்க ஜாதகத்துல. அப்போ நல்லதுக்கு அவ்வளோ நேரம் செய்ய முடியாது, கெட்டதுனா நம்மளை படிச்சிருக்கோம், கெட்டியாவது பண்ணி நம்மளை உதவ கொடுத்து விட்டு போடும். நல்லது சாட்சியமாக கிடைப்போம். அதுக்கு உதாரணமே பாருங்க பெருமாள் இருக்க, நம்ம பாவத்தை போயிட்டோம், அவன் சதுசக்தான். ஏன் நமக்கு நல்லது பண்ணக்கூடாதுன்னா அவனால பண்ண முடியாதான். ஏன்ன நம்ம பண்ணின பாப்போம் அவ்வளோ வலியதா இருக்குதான், அவ்வளோ திறமாக இருக்கு பார்ப்போம். அப்படிப்பட்ட திறமா அவன் சங்கல்பத்தினால எல்லாத்தையும் பண்றவன். அப்படிப்பட்டவன் கூட நமக்கு அனுபவம் பண்ண முடியாது. ஏன்ன அந்த மாதிரியா இருக்கக்கூடிய அந்த பாபங்களே அனுபவிக்கிறேன். எவ்வளோ பக்தி பிரமாணே பிரமாணே சொல்லணும். நான் ஒரு நாளைக்கு குறைஞ்ச விட ஒரு 100 வாட்டியாக நாராயணம். நீங்கள் இன்னும் நிறைய சொல்லிட்டோம், நான் சோத்திரபாகமாக போனேன். நீங்களும் இந்த கண்டங்கள்லாம் சரி, இந்த ஒரு மணி நேரம் 40 நிமிஷம் அது மாதிரி நமக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் நமக்கு இன்னொன்று கவனிச்சு பண்ணுறோம். அந்த வயதில் நான் கெடுதல் தான் நமக்கு கிடக்கல, கெட்டபடியும் நான் பண்ணுறது இல்லை. இந்த வாழ்க்கை தான் அவசியம் சொல்கிறேன், டீபன் சொல்கிறேன். நான் என்ன பண்ணியிருந்தா கூட ஸோ எனக்கு தொண்டை வலிச்சுட்டு தான் இருக்கு, தொண்டைக்கு எவ்வளோ விபத்திரம் இருக்குது. பெருமாள் தான் என் விஷயம் தானே சொல்லுவான், பெருமாள் பெருமாள் விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த சமயத்திலையாவது தொண்டை வலிக்காமல் வச்சுருக்கேன் வச்சுக்கலையே. ஏன்ன அதுக்கேற்ற பாவம் நான் பண்ணியிருக்கேன். அதனால பூர்வஜன்ம கிரகம் பாவம் யாஜரூபேன்னு பார்க்கறது. அதனால ஒரு நல்லது ஒரு கெட்டது இருக்கு, கெட்டது தான் அதிகமாக பலன் கொடுக்கும். அதுதான் ரொம்ப அனுபவிக்க முடியாத, அதனாலதான் தெரியவாங்க பண்ணா அப்படின்னு கெட்டதையே நினைக்காத, அந்த கெட்டவர்களுக்கு பக்கமே போக்காத. இப்ப பாடு படவாரு அப்படி இருந்தால்தான் நீ சம்சாரத்தை கேட்கணும். இப்போ இந்த மாதிரி இருக்கு, இதுல என்ன ஆகுது அப்படின்னாக்கா
ரெண்டு வழியும் இருக்கு, அத்தியந்தம் அச்சரிப்பிரியம் அதுவும் இருக்கு புலனாக. ஆனால் உன் தலையும் தூரம் அச்சரிப்பிரியம் நல்லதா பார்ப்ப, ஆனா உன் கண் தூரம் விவரியம் அல்ல இது. நீ உனக்கு பிரியமானத பார்ப்ப, ஆனால் நீ குரு நாம் ஆடுவேன். அது என்ன பரத்துல விருத்தமாக இருக்கு, பரத்துல விருத்தமா இருக்கு. அதனால இதை என்ன பண்ணுறது இருக்கு, அதனால இதை தெரிஞ்சுக்கோங்க. என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, கருதல் அதிகமா இருக்கு, அந்த ஆத்தம் தான் முதல்ல பானம் கொடுப்போம். அதனால பெருமாளை பெருமாளா பார்க்கணும், நோக்க பாருங்க, பூர்ணமா பாருங்க, திருப்பி திருப்பி பார்த்தாங்க. அதுக்கு மீமாம்சைக்கால ஒரு நியாயம் இருக்கா, அந்த நியாயத்தையும் பாஷகாரர் சேர்க்கிறார். அதே சுவாமி எழுதினாலும் சொல்ற என்ன அப்படின்னாக்கா, ஜாத்தியாஷ்டி பண்றோம், ஜாத்தியாஷ்டி அதாவது குழந்தை பிறக்கிறது, குழந்த ஒண்ணு வைஸ்வான வயஷ்டின்னு பேரு ஜாத்தியாஷ்டி. அதுல 12 கபாலங்கள், மண் பிளேட் மண்ணால அதாவது மண் அந்த இது இருக்கே மடக்கு சொல்லும் பாருங்க, மடக்கு மாதிரி இருக்காது பிளேட் மண், அதுல 12 அதுல புரோடாஸ்தல் சொன்னோம். புரோடா சொன்னாக்க கொடுப்பேன், நெல்லை குத்தி அந்த உணியை எடுத்துட்டு அந்த சூழ்றது இருக்கும், அது கொஞ்சம் நெய் ஜலம் அதெல்லாம் குத்தி உருட்டி உருட்டி சின்ன சின்ன உருண்டை உருண்டையாக வச்சு வச்சுருப்போம். 12 கபாலங்கள், அந்த 12 கபாலத்தில் வச்சு தேவதைகளுக்கு சமர்ப்பிக்கணும், வைஸ்வானரை தேவதைகளுக்கு சமர்ப்பிக்கணும். அப்படி சமர்ப்பிச்சாக்கா அந்த வைஸ்வான தேவதை என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த குழந்தைக்கு நல்லதை முகம் கொடுப்போம், அவனுக்கு என்ன வேணும், உலக துஷ்டியாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், நல்ல ஞானம் இருக்கணும், ஐஸ்வர்யம் இருக்கணும், குழந்தைகள் இருக்கணும், பசுக்கள் இருக்கணும், எல்லாம் இருக்கணும், அத்தனை இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அதில் ஒரு விசித்திரம் இருக்கு, வரிசையாக சொல்றது இந்த ஜாதகத்தை பண்ணிட்டேன், ஒத்தன் 8 கபாலத்தில் இதை பண்ணுறான், போர்ட் ஆஃப் ஸ்டேஷன் பண்ணுறான் 8 கபாலத்தில். அப்படி பண்ணான்னாக்கா அதுக்கு ஒரு பலன், 9 கபாலத்தில் வச்சு போர்ட் ஆஃப் ஸ்டேஷன் பண்ணுறான் அதுக்கு ஒரு பலன், 10 கபாலத்தில் வச்சும் பண்ணுறான், 11 கபாலம் 8, 9, 10, 11 கபாலம், 8 கபாலம், 9 கபாலம், 10 கபாலம், 11 கபாலம் அதான் சொல்லுவது சொல்லிட்டு அப்புறம் தான் 12 கபாலம் சொல்றது. இப்போ இந்த 12 கபாலம் வச்சுதான் பண்ணலாம், இல்ல 8 கபாலம் வச்சு பண்ணலாம், 9 வச்சு பண்ணலாம், 10 வச்சு பண்ணலாம், 11 வச்சு பண்ணலாம், 12 பண்ணலாம், எல்லாமே தந்தையாகவும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சித்தாந்தம் கிடையாது. அதுதான் அர்த்தம், 12 கபாலத்தை வச்சு பண்றது தான் இவனுக்கும் சுரோமை, அதனால ஆகையினால 12 கபாலத்தை வச்சுட்டுதான் இவன் பண்ணணும், 8, 9, 10, 11 பண்ணக்கூடாது. அதெல்லாம் கேவலம் அர்த்தவாதம் தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாம்சகர் சித்தாந்தம் பண்ணிட்டா. அந்த சித்தாந்தத்தையும் சொல்லிட்டு வர பஞ்சவானி அதுல எத்தோபாதனம் பிடிக்கப்பட்டிருக்கு, சமத்துவபாதனம் பிடிக்கப்பட்டிருக்கு. அப்படி படித்தா கூட அது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, எத்தமா பண்ணக்கூடாது. எத்தங்களை வளர்ப்பட்ட பலன்கள்லாம் அஷாகமான பகுதிகளில் எப்படி அர்த்தமாகும் அந்த மாதிரி இந்த பன்னிரண்டு சொல்லப்பட்ட எத்தோபாதனங்களை பலன்கள் கூட அர்த்தமாகும் தான். அதுல அந்த அஷ்டாக காலத்துக்கான பலம் ஒரு ஹேத்து இன்னொன்று இருக்கு, முக்கியமான ஹேத்து அதான் சொன்னோம். அனர்த்தம் நமக்கு வந்துடும், நமக்கு அனர்த்தம் வரும்னு சொல்லிட்டு போச்சு இந்த வாக்கியம். கேட்கிறேன் சொல்லிடுறேன்,
அதனால வைஸ்வானர்கள் வாதல பாருங்க, அந்த மாதிரி பன்னிரண்டு பாருங்க எப்படி முக்கியமோ அதான் நீ என்ன வெறும் அர்த்தமாக அர்த்தம்தான். அதே மாதிரி இங்க எப்போ போதனும் அதுல தூரணமும் இருக்கு, அனர்த்தம் நமக்கு வரும் இருக்கு. அந்த மாதிரி இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, என்னன்னாக்கா பழம் எல்லாம் அர்த்தவாதம் தான். அர்த்தவாதமா போயிட்டதுனால அதை ஒத்துணும் வைஷ்ணவத்தைய வெச்சமா பண்ணக்கூடாது, வெச்சமா பண்ணக்கூடாது, சமஸ்தமா தான் பண்ணணும். அப்படி சமஸ்தமா பண்ணாச்சா நமக்கு பலன் கிடைக்கும், அனர்த்தம் வராது, நல்லதே கிடைக்கும். நல்லது என்னது? மோட்சம். வைஸ்வரத்தை வெச்சமா பண்ணணும்னாக்கா மோஷமும் கிடைக்காது. சின்ன சின்ன பகன்கள் அதுலயும் அனர்த்தமும் நமக்கு வந்துடும். தலை வச்சுக்கிறோம், ஒண்ணு வந்துடும், கால் போயிடும், பிராணம் தூரம், அப்புறம் என்னத்துக்கு பேர் பலன் அது? எதுக்கு அந்த வைஸ்வானத்தை இருக்கு பண்ணணும்? அதெல்லாம் வேண்டியதே இல்லை. அந்த மாதிரி பண்ணணும்னாக்க எல்லாம் குணமாக தான் இருக்கும். ஆகவே அதை பண்ணக்கூடாது. ரத்தம் சமஸ்தம் ரெண்டும் பண்ணலாம், இல்லை ரத்தம் ஒன்றுதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம். அதுக்கு சித்தாந்தம் சமஸ்தமாகத்தான் பண்ண வேண்டும். ரத்தமாக சமஸ்தமாக சேர்த்து பண்ணக்கூடாது, சமஸ்தம் பண்ணணும். ஏன் காரணம்? அது பலன் இருக்குது, அது அர்த்தவாதம். அது அனர்த்தம் வரும்னு சொல்றது அது ஒரு தூரம். ரெண்டுமே நமக்கு தப்பு, வேண்டாது. அர்த்தவாதம் பண்ணப்பட்ட பலன் எதுன்னு தப்பு இல்லாட்டுதான் கிடைக்கும், இல்லாட்டுதான் இல்லாட்டிருக்கு. ரெண்டாவது அனர்த்தம் வரும் தூரணத்தை எடுத்து அந்த தூரம் நமக்கு தேவையில்லை. அதனால இது யசோபாசனம் பண்ணக்கூடாது, சமஸ்தோபாசனம் தான் பண்ணணும். அந்த இந்த ஸ்லோகத்துல சுவாமி ஏற்கனவே அனுபவிக்கிறேன். பாருங்கோகோஷோக்கிய அஷ்டாகபாலத்மாத்மா அதில் சொல்லப்பட்ட தலை அதுதான் சொர்க்கலோகம். அந்த மாதிரிலாம் சொல்லப்பட்ட வைஸ்வானர ஆத்மா பிரதிநிதித பல உதாரணத்தை ஒவ்வொரு யஸ்தோபாசனத்துக்கும் ஒரு எஸ்தோபாசனம் நான் அந்த சொர்க்கலோகத்தையே வைஸ்வான ஆத்மாவாக உபாசிக்கிறேன் அப்படின்னு அவர் உடனே அதுக்கு பதில் என்ன பலன்? அவன் சொர்க்கலோகம்னா அதுதான் தலை. அவன் நீ பார்த்து பண்ணினேன்னாக்கா நீ வந்து அன்னத்தை சாப்பிடுவேன், போக்கியத்தை அனுபவிப்பேன், போக்கியமான வஸ்துக்களை அனுபவிப்பேன். ஆனா உனக்கு தலைவட்சம் சொல்லிச்ச உனக்கு கண்ணு, கண்ணை கொண்டு உனக்கு பிடிச்சவரெல்லாம் நீ பார்ப்பேன், பிடிச்சவரெல்லாம் பார்ப்பேன், ஆனா உனக்கு கண்ணு போடும். இந்த மாதிரி கொஞ்சம் பாருங்க, நீ எவ்வளவு விஷயத்துல பாருங்க. அதனால பிரச்சனையத்தை படம் பாருங்க, பிரச்சனையம் ஒவ்வொரு வயசு எத்தனை பதினச்சுக்கும் நிகிதமாக ஒரு பணம் சொல்லப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால தலையா உபாசிக்கணும், வாயுவா உபாசிக்கணும், பிராணமாக அந்த மாதிரி கண்ணா உபாசிக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் உபாசிக்கணும் வெஷ்டமாக, சிந்தனையா உபாதிக்கப்பட வேண்டும். நல்ல இந்த பிரகணத்துல கிறிஸ்துவ பாஸ்தவ் பூர்ணோபாசனத்துல பலோத்தி பணம் சொல்லப்பட்டிருக்கேன். பணம் சொல்லப்பட்டிருக்கிறனால
அதுக்கு நீங்க சொல்லுவேன். அதை பணம் இருக்கே, பணம் இருக்கிறதுனால அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுங்க அப்படின்னு கேள்வி வருது. அங்க சொல்றது சர்வேஷு லோகேஷு சர்வேஷு பூத்தேஷு சர்வேஷு ஆத்மேஷு அன்னமஸ்தி. எல்லாத்துலேயும் எல்லா லோகங்கள்லையும் எல்லா வஸ்துக்கள்லையும் எல்லா ஆத்மாக்களத்திலையும் போக்கியத்தோடு இருப்பான். நீ பணம் இருக்கே, அது என்ன பண்ணுவேன்? அது ஸ்திதி அர்த்தமானம் தான் பண்ண, கணவன் பண்ண வேண்டாம். இது ஒரு பட்சம். அல்லது எதிரா கிருஷ்ணரூபத்தில், கிருஷ்ணரூபம்னா பூர்ணமான லோகம், கிருஷ்ணமும் உண்டு சமஸ்தமும் உண்டு, அதை வந்து அதை பண்ணுங்க. ரெண்டும் பண்ணிங்க உபாசியா, பூர்ணமான வைஷ்ணவர் ஆத்மாவையும் உபாசிக்கலாம். தலை வண்டி, கால் வண்டி, கை வண்டி, இந்த மாதிரி அது மட்டும் அப்படின்றதையும் உபாசிக்கலாம். கிறிஸ்தோபாசனம் அமிஸ்தோபாசனம் ரெண்டுமே கண்டு போங்க அப்படின்றது புதுபட்சி. அப்படி சொன்னாக்க அவ்வாறாக ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது, அவரு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா அனுபதிதோபாதம் பண்ணாக்கா அதுல பலன் எப்படி சொல்லப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி தனியா தோஷோ அனுபதிதான் தோஷம் சொல்லப்பட்டிருக்கு. மூன் தாத்தே ஜபதிஷ்டி, உன் தலை வெடிச்சு விழுந்துடும். ஆனாலே நீ குருநாபதி கொண்டு போயிடும் உனக்கு அப்படின்னு சொன்னிருக்கா. அது எப்படி இருக்கும்? கனாதமர்கிட்ட சில பேர் வந்து ஞானம் சம்பாதிக்கணும் வந்தாலும் ஞானம் சம்பாதிக்கணும் வந்த வந்து அவர் என்ன ஞானம் சம்பாதிக்கணும்னு இருக்கோம் உபதேசிக்கிறது உபதேசத்தை போச்சு அப்படின்னு தங்கிட்ட வந்து உடனே பேசிட்டு இருக்கேன். ரொம்பநாள் கிடந்துட்டு இருக்கா, ரொம்பநாள் கிடந்துட்டு இருக்கா. அவ பதிலே சொல்லாத அந்த சமயத்துல சரி நாங்க போயிட்டுறோம், ஆனா அதுல என்ன போயிட்டு நினைச்சோம் அதை சாப்பிட்டு போங்க, உள்ள போய் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்ன. உடனே அதுக்கு சரியான ஆசையா போனேன், வந்தோம் ஞானம் நாளே மாற கொஞ்சம் நினைச்சுட்டு போலாம். பெரிய மாதிரி வழியோ என்ன பண்றப்ப நல்ல பெரியன்னு காண்டாலும் என்ன பண்ணா என போட்டா நல்லா அற்புதமான விஷயங்கள் பார்த்து தாரம் பருப்பு என்ன, பட்சணங்கள் என்ன, கரண்டுகள் என்ன, பத்திரிகள் என்ன, அட்டாரமா போட்டுட்டார். உடனே ஒரு காயம் பண்ணிட்டார். இவா ரெண்டு பேர் ரெண்டு இவா என்ன பண்ணணும்னா கையை நீடு பண்ணான், ரெண்டு கையை நீட்டினான். நீட்டின உடனே அவங்க இந்த கைய ஒரு பொம்பு வச்சு கட்டி விட்டான். பூர்த்தியா வரங்கிலேருந்து ஆரம்பிச்சு தோல் பரியந்தம் ஒரு கொம்ப வச்சு கட்டி விட்டார். இறகுலையும் அமர்ந்துட்டு விட்டார். அதுடா ரொம்ப சாப்பிடும் போ, சுத்தியா சாப்பிடும் போ அப்படின்னா. ஆனா சாப்பிடல, தலையை வச்சு கொடுவோம், கையை கட்டி விட்டா கையை கட்டி விட்டுட்டு சாப்பிடும் போது சாப்பிடணும் எப்படி சாப்பிட முடியும்? அந்த வகையத்துல கனாதன் வந்துட்டு கையை கட்டி விட்டு நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு கேக்குறா. உடனே அவன் சொல்ற இது என்ன இருக்குது, கையை கட்டி விட்டாங்க உங்களால வர முடியாது, உங்க இடம் இருக்கிறத அவர் வாயில போகும், அவர் தாயில வைக்கிற உங்க வாயில போடுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா வேண்டும் உபகாரம் பரோபகாரத்து மிகவும் தெரியும் அப்படின்னு சொன்னாராம். அப்பதான் இவர் தெரிஞ்சுட்டாராம். இதை காட்டில் வேற என்ன ஞானம், இதை காட்டில் வேற என்ன ஞானம் வேணும்? எப்போது உபகாரம் பண்ணி பார்ப்போம், எவ்வளவு இந்த மாதிரி இருக்கும். எப்பொழுது உபகாரம் பண்றதுதான் நமக்கு ஆனந்தமே. உபகாரத்தை விட்டுட்டு நம்ம அபகாரம் பண்ணி ஏற்படாது. அபகாரம் பண்ணுவோம்னாக்கா அவ்வளவு கருத்தல் அவாசிங்கிறதும் நமக்கு
முடிந்த வரைக்கும் பிரச்சாரம் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். இதை நான் சொல்லி கொடுக்குறேன், என்ன பண்ணி கொடுக்குறேன் முதலே உனக்கு அப்ப அத்தியம் தான் அஸ்வரி பிரியம். ஆனா பார்த்துக்கோ இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் பண்ணினேன்னாக்கா உனக்கு என்னன்னு தெரியுமா, கண்ணு போடுறோம், தலை போயிடும், கால் போயிடும் அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளவு கஷ்டம் அது. அதனால இவன் அழகா உபகாரம் பண்ணிருந்த கேட்க நல்லா சொல்றேன். நீங்க தான் இருக்கு நம்ம எப்போ பார்க்க முடியுங்கோ எப்போ பார்க்கணும் பண்ணாதீங்கோ. அதனால மைனி வாங்க, ஏன்னா அங்க வந்து இது சொல்றதுக்கு எஸ்டேஷு பிரதக்கு ரோஷா அணு அணுகடிதா. நீ பார்த்தணும்னு சொன்ன படத்தை சொல்லிட்டு உன் தலை போயிடும், உன் கண்ணு போயிடும் அப்படின்னு ஒரு இருக்கிறாரே, அது உனக்கு என்ன தெரியலையா? எனக்கு தலை போனாலும் பரவாயில்ல, என்ன அளவு இருக்கணும், என் கண்ணு போனாலும் பரவாயில்ல, நான் பார்க்கணும்னாக்கா எந்த பயிற்சியாக சொல்லுவான். இல்லை எனக்கு பணம் இருக்கேன்னா சொல்லிருக்கேவனத்தை 12 கபாலங்கள் அதுல போராட்டம் வச்சுட்டு அவருக்கு பார்த்துச்சு யாகம் பண்ணணும். அப்படி பண்ணாக்கா அது எல்லோரும் உனக்கு நல்ல பணம் கிடைக்கும், அந்த குழந்தைதான் அப்படின்னு. ஆனால் தனித்தனியாகவும் சொல்லிருக்கு அஷாக பாலம், நவக பாலம், ரசகபாலம், ஏகாந்தபாலம், அதுக்கும் பணம் தரப்பட்டது. ஆனால் அது அதுல பணம் தான் கேவலம் அர்த்தவாதம் அப்படின்னு நியமனப்பட்டிருக்கார். ஆகவே அந்த விதம்னா எப்படி கேவலம் இதுவோ அர்த்தவாதமோ அந்த மாதிரி இங்கேயும் எத்தோ பாசனத்துல பணம் சொல்லப்பட்டிருக்குன்னாக்கா அதெல்லாம் கேவலம் அர்த்தவாதம் தான், அது உண்மையானது கிடையாது. அது அனுப்பம் வந்து நிச்சயம் எஸ்வபாதனம் பண்ணாக்கா கலப்பவிடும். என்ன அனுப்பம் இல்லை அப்புறம் ஆசீர்வாதம் பண்ற நீ திருஷமும் தவார அவர் நல்ல எண்ணத்தோட தான் பண்ணார், நல்ல எண்ணத்தோட தீர்காயுஷமும் தவான்றார். ஆனால் எல்லாரும் 100 வயசா இருக்க ஆசீர்வாதம் பண்ணுவார். ஆனால் பாருங்க அவர் வயிறிலிருந்து ஒருத்தர் வீரர் நீ அல்பாயுதத்தில் போகிறேன், அல்பாயுதம் இல்லை அதுக்கு முன்னாடி எவ்வளோ திரும்பவேன், ஏன்னா லோகத்தில் பார்க்கணும் வயிறு ஒருத்தர் எக்ஸ்ட்ரா அது கிடைச்சிடும். இது வந்து நம்ம வீதியில் போயிட்டே இருக்கோம், இன்னோட இடையிலும் சத்திக்கிறோம், நான் நான் பெரிய போனும் பண்ணிக்கிறோம், கீழே ரூபா இருக்கு, அந்த ரூபாவை எடுத்து இன்னொன்று கோயிலுக்கு போகிற கேப்போம் கேட்போம் யாரோ 5 ரூபா அந்த காலத்தில் 5 ரூபான்றது கிட்டத்தட்ட 50 வருஷம் முன்னாடி 55 60 வருஷம் முன்னாடி 1 ரூபா இருந்துட்டோம். சிஸ்டம் நேரம் இப்போ எடுத்து ஒண்டியில் போட்டுக்கோமான்னு நேரம் ஏண்டா கருத்தேங்க ஒழுங்கு இல்லையாத மாதிரி கீழே கிடையாது அவனோ போட்டு போயிட்டான். அத்தனை ஒண்டியில் போனேன்னு அதை எப்படி போடலாம், ஏன்னாக்கா அவன் தேடிட்டு வருவான் அப்புறம் அந்த மனம் இங்கே இல்லைன்னாக்கா என்ன பாவி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு செய்வான். பெரிய சுவாமி சொன்னதாக சொல்றாரு. அது மாதிரி ஒருத்தருக்கு நம்ம அவகாரம் பண்ற மாதிரி அது மாதிரி பண்ணணும்னா என்ன ஆகும், நமக்கு கெடுதல் தாவணும், கெடுதல் தாவணும். ஏன்னா அவன் அந்த பணத்தை பற்றி திருவிழி பண்ணுவாங்க 2 மாசம் 2 வருஷம் முன்னாடி 2020 2019 அச்சு வர வருஷத்துக்கு முன்னாடி ஜூன் மாதம் 11ஆம் தேதியோ 11ஆம் தேதியோ இந்த மாதம் உடச்சி காஞ்சி இருக்கிற
நான் எங்கள் எதிராக பார்த்துருக்கேன், எதிராக நாம இருக்கேன். அப்போ நான் ஊர் மேலே பெங்களூர் போயிட்டேன். அப்போ எங்கள் மாமா ஓரத்தில் இவ்வளோ என் ரெண்டாவது பொண்ணு அந்த வருஷம் ப்ரெக்னென்ட் ப்ரெக்னென்ட் ஆகிறதுனால இது தனியாக பிடிச்சா மாமா ஓட்டு பிடிச்சிருக்கேன். பார்த்தாலே வந்து பார்த்தாக்கா கதவு கிடச்சிருக்கு. இதை பற்ற 14 பவன் நகர் ஒரு வைரத்தோடு என் லேப்டாப் ஆசாமத்தை கொடுத்துருந்தா அது பணம் ஒரு 20,000 ரூபா எல்லாம் போயிடுச்சு. நான் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம், நான் ஏமாத்தி நான் சம்பாதிக்கிறேன் மாதம் மாதம் இதில் போட்டு அப்போ நம்ம சவிப்போம். அதே வந்து சொல்லிட்டேன் நாராயணம் நாராயணம் கொடுத்துனோம் எதுக்கு அப்படி கவலை தர்றேன், எதுக்கு அப்படி கவலை தர்றேன். ஸோ அதுதான் அதான் முன்னப்போம் நமக்கு ஒட்டக்கூடாதுன்னு இருக்குது, நமக்கு ஒட்டக்கூடாதுன்னு கிடையாது. நீயும் உன் பொண்ணு இந்த பிரச்சனை தாக்க அவன் வளர்த்து இவரை கொண்டு போயிருந்தாங்கன்னா இருக்கும் அந்த வரையும் பெருமாள் காப்பாற்றினார் ஏற்பட்டுட்டேன். ஏன்னா எனக்கும் பணம் ஆசை தான், ஆனால் நமக்கு ஒட்டுதான் ஒட்டும் எது நிற்கிறதோ அது நிற்கிறது. அந்த இதில் நான் ஸ்திரமாக இருக்கேன், நிறைய அனுபவிச்சிருக்கோம். அதனால இந்த மாதிரியாக ஒருத்தர் வயிறந்து சாபம் கொடுத்தாக்க அது படிச்சுடும். ஆசீர்வாதம் பண்ணால் படிக்கலாம், படிக்காமலும் போகலாம். இது லோகத்தில் நேரம் பார்க்கணும், லோகத்தில் பார்த்துருக்கணும். அதனால உனக்கு அச்சதி பிரியம் சொன்னான் உன் கண்டு போயிடும்ன்ற நீ உனக்கு நல்லா அனுபவம் பண்ணி ஆனந்தமாக அனுபவித்த ஆனால் உன் தலை வச்சுக்கணும் அப்படின்னு சொன்ன அது கடுதல் தான் முதல்ல ஒன்று இருக்கும் நல்லது வராது. அதனால தூஷணம் இருக்கு, எப்போ பண்ணணும் பண்ண வேண்டாம், சமஸ்தோ பண்ணணும் பண்ணணும். அப்படி பண்ணினாக்க தூஷணம் பண்ண. அதனால ஏன சமஸ்திருக்க அந்த காரணத்தினால தூஷணம் இருக்கு பலத்தியோ அர்த்தம். அதனால எப்போ பண்ணணும் பண்ணக்கூடாது, கிருஷ்ணோபாஸ்தி கிருஷ்ணோபாஸ்தோஷ்டோக்கிதாஸ்தலோக்கிஸ்யாத்திருஷ்டம் அஷ்டாக்கலயாணா வேதாந்தபுரவே நம.